தமிழகத்தை விளையாட்டுத் துறையின் தலைநகரமாக மாற்ற திமுக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி தேசிய கல்லூரி வளாகத்தில் சர்வதேச விளையாட்டுத்துறை கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டுத்துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தங்களது விளையாட்டு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கேலோ இந்தியா, ஒலிம்பிக் மற்றும் பல சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கேலோ இந்தியா போட்டியில் இந்தியா இரண்டாம் இடம் பிடித்தது இதுவே முதன்முறை என்றும், தமிழகத்தை விளையாட்டின் தலைநகரமாக மாற்ற பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தேசிய கல்லூரியின் முதல்வர் குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்தது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியுடைய வரலாற்றிலேயே பதக்கப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் தமிழ்நாடு வருவது இதுவே முதல் ஆண்டு முதல் முறை. நாட்டை இந்திய துணைக்கண்டத்தின் விளையாட்டு தலைநகராக ஆக்குவது மட்டுமின்றி இந்திய ஒன்றியத்தையும் உலக அளவிலான விளையாட்டு தலைநகராக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் ஏராளமான சர்வதேச போட்டிகள், தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் நடத்தி வருகின்றோம்.